லார்ட், நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளா நம்ம பவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தியானிச்சிட்டு வரோம் இல்லீங்களா? அவரை வந்து இப்போ காவலில வச்சிருக்காரு. அவரை விசாரிக்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதிட்டு போறாங்க, இன்னொரு ஆள் வர்றான், வந்து வந்து விசாரிக்கிறேன்னு அவருக்கு ஒரு தீர்ப்பு சொன்ன மாதிரி இல்லை. என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு வந்து அவர் கேட்பா. ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க, கேட்டுட்டு சரி அப்படியா இரு, நான் இன்னொரு ஆள் உன்னை அனுப்புறேன். இப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. 25 அதிகாரம் 26 அதிகாரத்தில் உள்ள வசனங்களையும் நம்ம படிக்கும்போது அப்படிதான் அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சரி, பவுலுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்த பொழுது அகரிப்பா ராஜா ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட வந்து இப்போவாது நம்மளை பேச விடுவாங்களான்னு பார்க்கும்போது, பவுலை பேசுப்பா என்ன பவுன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, நான் இப்படியெல்லாம் வந்தேங்க, நான் ஒரு யூதனாக இருந்தே மக்களை துன்பப்படுத்தினேன், என்ன ஒரு நாள் கடவுள் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான விஷயத்தை அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்களே. அந்த இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 26 அதிகாரத்தில் 15 வசனம், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இந்த வார்த்தையை கேட்டபோது பவுலுக்கு ஒரு கொலை பண்ணிச்சியமா வந்திருக்கும். நம்ம எங்கே போய் இயேசுங்கிறவரு துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் செஞ்ச வேலை இயேசுவை வழிபடுற ஜனங்களை தான் போய் என்னதுன்னா அடிக்கவும் பிரச்சனை பண்ணவும் செஞ்சுட்டு இருந்தாரே தவிர இயேசுவை டைரக்டெல்லாம் போய் அவர் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இயேசுவுடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா, நீ என்னத்தான் துன்பப்படுத்தின அப்படின்னு சொல்லி அவர் தனக்குரியதாக அதை எடுத்துக்கொண்டுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்லா ஜெபிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிற நபர்களாய் நம்ம இருக்கிறோம், ஏன் நல்ல நன்மைகள் தர்ம காரியங்கள் செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம், நம்மளை வெளியே பார்க்கும்போது நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல பொண்ணு, நல்ல அம்மா, அப்படி ஒரு நல்ல பேர் நம்மளுக்கு இருக்குது, நல்ல ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறது நம்மளுடைய நடவடிக்கைகள் நிமித்தமாக. இப்படியெல்லாம் நம்மளுக்கு பேர் கிடைக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறார். அப்போது ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் பிரதிபலிக்கிறார். அப்போ நம்ம குடும்பத்தாராக இருக்கட்டும், நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம யாரையாவது காயப்படுத்துகிற வார்த்தைகள், நம்ம நிமித்தமாய் ஒருத்தர் காயப்படுகிறாங்க, உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், வெறுக்கப்படுகிறாங்க, ஒதுக்கப்படுகிறாங்க, மனசில் கூட சிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா, அவர்களுக்குள் இருக்கிற கடவுளை நம்ம அவமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எடுத்துக்கிறார். வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. நம்ம மனுஷர்களை, நீ தானே, இது தானே, இந்த பிள்ளை தானே, இந்த அம்மா தானே, இதை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் நம்ம மனதளவில் கூட அற்பமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நல்லா செபிக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இதையெல்லாம் பார்க்குறார், உள்ளத்தின் ஆழங்களை பார்க்குறார். அதனால் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் கடவுள் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு, அவங்க உயர்ந்தவங்களாக இருக்கட்டும், பணம் காசு இருக்கிறவங்களாக இருக்கலாம், படிக்க எப்படி வேணாலும் எழுந்துட்டு போகிறாங்க, ஆனால் ஒவ்வொரு உருவத்துக்குள்ளும் கடவுள் இருக்கிறாருங்கிறத மாத்திரம் நினச்சி ஒவ்வொருவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எப்படி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொருவரையும் ஹானர் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது எப்படி இந்த மனுஷங்கள்லாம் பார்த்து நம்மளை பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு பேர் வாங்குறோமோ, அது போல் கடவுள் நம்மளை பார்த்து பரவாயில்ல என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். இன்றைக்கி நம்ம இருதயம் அப்படிப்பட்ட சிந்தைக்கு நேராக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, ஒருவரையும் நாங்கள் காயப்படுத்தாத படிக்கும், எங்கள் நிமித்தமாக யாரும் வேதனைப்படாத படிக்கும், இந்த நாளிலும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டுங்க. எங்கள் வார்த்தைகளிலே ஆண்டவரே ஒரு தெளிவு எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே வார்த்தைகள் அப்பா ஸ்தோத்திர நிதானமுள்ளதாய் புறப்படட்டும். யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்தாத படிக்கு, ஆண்டவரே துன்பப்படுத்தாத படிக்கு தேவன் தாமே எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு போங்கப்பா. உங்களை நாங்கள் எந்த விதத்திலையும் காயப்படுத்தாத படிக்கு இசப்பா, அந்த உலகத்தில் வாழ்ந்து உம்மிடத்துல வந்து சேர கர்த்தர் கிருபத்தார் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு தேவையான கிருபையும் பலனையும் தந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.